ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஆலியா பட் பற்றி தான். ஆலியா பட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் வந்து 4ஆம் மாதம் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க பற்றியும் சொன்னால் ரன்பீருக்கு அப்புறம் கொஞ்சம் வருடங்களாகவே வந்து காதலிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய திருமணம் பற்றியும் சொன்னால் ரொம்ப பயங்கரமாக கோலாகலமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒரு திருமணத்தில் வந்து நிறைய பாலிவுட் ஆர்டிஸ்ட் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திருமணம் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டிருந்துச்சு. ஒரு ஐடியல் கப்பல் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லுறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க பற்றியும் சொன்னால் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இவங்க பிரெக்னண்டா அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடியில இருந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இவங்க பிரெக்னண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கூட சிச்சுவேஷன்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேபி கேர்ள் வந்து பிறந்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இவங்களுடைய இந்த ஒரு செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இன்னைக்கு காலையில தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து பேபி கேர்ள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் வந்து ஆலியா பட் ரன்வீர் கபூரோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் சந்திக்கலாம்.